வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து உள்ளங்கை வேர்வை அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்க்கலாம். விதை சிகிச்சையில் வந்து உள்ளங்கை வேர்வையும் உள்ளங்கால்கள் வேர்வையும் எப்படி வந்து போக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் காட்டி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து உள்ளங்கையும் உள்ளங்கால்களும் வேர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருந்தாலோ, இருதய துடிப்புங்கிறது ஜாஸ்தியாக இருந்தாலோ, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து பயம் இருந்தாலோ, ஒரு மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சியோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு பயந்துட்டே இருந்தாலோ வந்து நம்மளுக்கு உள்ளங்கையும் உள்ளங்காலும் வேர்க்கும். அதே மாதிரி ஹார்ட் பாயிண்ட்டு, இருதய உரை பாயிண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் உள்ளங்கை வேர்க்கும். அதைய வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்ன விதைகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிளகு வைக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வெந்தயம், இங்கே வந்து கடுகு, அதே மாதிரி இந்த நடுவிரலுக்கு நேராக இந்த இடம், நடுவிரலுக்கு நேராக இந்த இடத்துலையும், இந்த ஓரத்தில் இந்த சைடில் எடுத்துக்கோங்க, சுண்டு விரல்லேருந்து சைடில் நேராக இங்கேயும் ஒவ்வொரு மிளகு வைக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வெந்தயம் வைக்கணும். கடுகு போட்டுக்கணும். ஒரு நல்ல மிளகாய் எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மிளகு, இங்கே ஒரு மிளகு, கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து வெந்தயம், இவ்வளோதான். என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெந்தயம், அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மிளகு, இந்த நேராக இந்த கோட்டுக்கு நேராக ஒரு மிளகு, அதே மாதிரி இந்த சைட்லேருந்து நேராக வர இந்த இடத்துல ஒரு மிளகு, இந்த இங்கே ஒரு ரேகை இருக்கும் அதை வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, நேராக இங்கே ஒரு மிளகு, அதே மாதிரி இங்கே ஒரு மிளகு, இங்கே வெந்தயம், இங்கே கடுகு வைக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்களையும் வர வேர்வை வந்து நின்றும். இப்போ வந்து ஹார்ட்டு, பெரிக்கார்டியம், இருதய உரை, இருதயம் எல்லாம் வந்து கரெக்டாக செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே என்னாகும்னா உங்களுக்கு அந்த வேர்வை வர்றதெல்லாம் நின்றும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்போ 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு 3 மணி நேரம் வைக்கணும், தண்ணி படக்கூடாது. அதே மாதிரி ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 4 மணி நேரம் வைக்கணும்.
அதே பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நைட் ஃபுல்லாக வச்சுக்கலாம், 8 மணி நேரம் வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி படக்கூடாது. இது எல்லாருக்குமே நிறைய இதில் சந்தேகம் இருக்குது. தண்ணி படலாமா, காலையில் நேரத்தில் வைக்கலாமா அப்படின்ட்டுலாம் இருக்குது. தண்ணி படாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஹார்ட் பாயிண்ட்டு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாயிண்ட்டுங்கிறனால நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணி படாமல் வச்சுக்கிறது தான் நல்லது. அது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக வந்து எடுத்துருங்க, 8 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துருங்க. இது மாதிரி ரெகுலராக இப்போ பெரியவங்கன்னா 48 நாள் செய்யுங்க, சின்ன பசங்க அப்படின்னா 30 நாள் செய்யுங்க. இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு அந்த உள்ளங்கை வேர்வைங்கிறதும் உள்ளங்காலில் வர வேர்வையும் நின்றும். இதை செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.